என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்ய எத்தனை தடவை மன்னிக்கணும்? ஒரு நாளைக்கு 7 தடவை. அப்போ அவர் மன்னிப்பு எவ்வளவு பெருசையா, எவ்வளவு பெருசையா! குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்கள் மனசாட்சியை, உங்கள் மனதை, உங்கள் மனதுக்கெடுத்த பகுதியை, உங்கள் சிந்தைக்கெடுத்த பகுதியை, உங்கள் உணர்வுக்கெடுத்த பகுதியை ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது. எதை சுத்திகரிக்கிறது? மனதை. ஏன் சொல்றேனா, தப்பு செஞ்சோன்னா மனசெல்லாம் குற்ற உணர்வை அவன் கொண்டு வருகிறான். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எப்பா குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காத, ஏன் தப்பு செஞ்சுட்டே இயேசுவின் ரத்தத்தை சொல்லி நல்ல தோத்திரம், ஒரு 1000 தோத்திரம் சொல்லு, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழிய செய்ய என் மனதை சுத்திகரிக்கிறது, என் மனசாட்சி சுத்திகரிக்கிறது என்று தோத்திரம் பண்ணிப்பார். குற்ற உணர்வு உனக்கு கொஞ்சமும் இருக்காது, தவறு இருக்கும். ஆனால் தேவன் உங்கள் தவறை பழையை பார்க்கிறவர் அல்ல. ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தவறு இருந்தது, குறை இருந்தது. ஆனால் பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி கூலி கொடுத்து பிழையாமை கூப்பிடுகின்றான். அப்போ அதே பிழையாம் பாலாக்குக்கு சொல்கின்றான், எப்பா டாடி இஸ்ரவேலில் அக்கிரமம் பார்க்கறதல்ல, முதல்ல பார்க்கிற, ரெண்டாவது குற்றம் கண்டுபிடிக்கிறதில்ல. சில பேர் குற்றத்தையே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். இதுதான் வேதபார் பரிசேயர். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல தான் இஸ்ரவேலில் அக்கிரமம் பார்க்கறதில்லை, யாக்கோவில் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை. அந்த வசனம் அதோட முடியல. ஏனென்றால் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. சரியான அர்த்தம், அவர்கள் ஆவியில நான் இருக்கிறேன். ஆகவே சரீரத்துக்கு அடுத்த காரியம், சுபாவத்துக்கு அடுத்த காரியத்தை நான் மாற்றுவேன். யார் மாற்றப்படுவார்கள்? நம்ம சபையில் பேசப்படுகிற சத்தியம் இல்லை ஆவியானவருக்கு விட்டு கொடுப்பது, அவர்கள்தான் மறுரூபம் அடைவார்கள், அவர்கள்தான் அவருடைய சுபாவத்துக்குள்ளே வருவார்கள்.